வணக்கம். தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை, காயத்ரியை விட சிறந்த மந்திரம் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்கிறது புராணம். ஆம், விரதங்களில் பல வகை விரதங்கள் இருந்தாலும் பெருமாளை மனதில் நிறுத்தி எடுக்கக்கூடிய ஏகாதசி விரதத்திற்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு. மானிடர்களின் வாழ்வில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று ஒரு மாதத்தில் இருமுறை கடைபிடிக்கப்பட்டு வருவது வழக்கம். ஏகாதசி விரதம் இருப்பதால் சகல செல்வங்களும் உண்டாகும், முக்திக்கான வழியை அடைவார்கள். இத்துணை மகத்துவம் வாய்ந்த ஏகாதசி விரதத்தின் சிறப்பான மகிமைகள் மற்றும் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் முறையை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம். திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டனர். அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி என்ற தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. எனவே ஏகாதசி என்ற விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் உத்தமமானது. ஏகாதசிக்கு விரதத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட வேண்டும். மறுநாள் ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே கண் விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். உடல் நலக்குறை உள்ளவர்கள் விரதம் இருப்பதற்கு பதிலாக சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாம். பகலிலும் சரி இரவிலும் சரி தூங்காமல் கண் விழித்து இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். அப்போது பெருமாளை குறித்த புராண கதைகள், பாடல்கள் ஆகியவற்றை படிக்கலாம், பாடலாம். மற்றவர்கள் சொல்லக்கூட கேட்கலாம். அவ்வகையில் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதலாம். ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி வருகிறது. துவாதசி என்று அதிகாலையில் உப்பு புளி போன்ற சுவையில்லாத உணவான நெல்லிக்கனி, சுண்டைக்காய், அகத்திக்கீரை இவைகளை சேர்த்து பல்லில் படாமல் கோவிந்தா 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 என மூன்று முறை கூறி ஆள் இலையில் உணவிட்டு சாப்பிட்டு துளசி தீர்த்தம் அருந்தியும் விரதத்தை முடிக்க வேண்டும். உணவு அருந்துவதற்கு முன்பாக அதை பெரியோர்களுக்கு வழங்க வேண்டும். ஏகாதசி விரதம் மேற்கொள்பவர்கள் சகல விதமான சௌபாக்கியங்களுடனும் உடல் நலமும் ஆரோக்கியத்துடனும் திகழ்வார்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், கார்த்திகை மாதம் 26 நாள், ஆங்கிலம் 11 டிசம்பர் 2020, வெள்ளிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று ஏகாதசி திதி, காலை 7:20 வரை, பின் துவாதசி திதி. இன்று சித்திரை நட்சத்திரம், காலை 6:34 வரை, பின் சுவாதி நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம், சூரிய உதயம் காலை 6:20. இன்று ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு, இன்று ஏகாதசி, இன்று சுப முகூர்த்தம். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சுக்கர பகவான், லக்ஷ்மி நாராயணர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த, குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்கப் போகிறது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தொட்டது துளங்கும் நாள் இன்று. மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள், இன்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இதற்கு காரணம், இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று காத்திருக்கிறது. இது வேலை என்று சொல்வதை விட இன்று நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமையாக கூட இருக்கலாம். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும். நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது கவனமுடன் இருப்பது நல்லது.
ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள், இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சினைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. எனவே வீண் பிரச்சினைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்று அமையப்போகிறது. பொறுமையுடன் இருங்கள், நிச்சயம் உங்கள் பிரச்சினைகள் தீரும். ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்கள், வெளியே செல்லும்போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள், குடும்ப பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு மூன்றாம் நபரின் உதவியை நாடுவதை தவிர்த்து விடுங்கள். இதனால் உங்கள் குடும்ப உறவு பாதிப்படையாமல் இருக்கும். பொருளாதார தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களின் வருமானம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இதனால் உங்களின் பொருளாதார நிலையை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள், உத்தியோகத்தில் நிம்மதி உண்டு. வேலை விஷயமாக இவ்வளவு நாளாக இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும் காலமாக இன்று தெரிகிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் நன்மை கிட்டும் நாள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள், இன்று திருமண சுப முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள், அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணமாகவும் இது அமையலாம். சிலருக்கு பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு ஏதேனும் முக்கிய விஷயங்களாக சென்று வருவதற்கான வாய்ப்பும் அமையவிருக்கிறது. பன்னிரண்டாவதாக, மீன ராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு. கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையவுள்ளது. அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும். கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்று எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். சரி வியூவர்ஸ், நல்ல சிந்தனை திறன் இருந்தால் மட்டும் போதாது. அதை எப்போதும் செயல்படுத்திக் கொண்டே கடைசி வரை வாழ்வதில்தான் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நாம் உணர முடியும். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இவ்வாறு ஏற்றும் பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் யாவும் வீட்டிலிருந்து விலகும். தொடர்ந்து நம்ம வீட்டில் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் யாவும் நீங்க வழிபிறக்கும். குடும்பத்தில் ஒருவித நிம்மதி பிறப்பதையும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம உணரவே